2021 ஜூலை 2 மெக்சிகோவின் யுகடன் தீபகற்பத்திற்கு அருகே நீருக்கடியில் குழாயிலிருந்து ஒரு வாயு கசிவு ஏற்பட்டு ஒரு பெரிய தீப்பிழம்பு கடலின் மேற்பரப்பில் ஏற்பட்டது. தீயணைப்பு நடவடிக்கைகளின் வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகிறது. அதன் வட்ட வடிவத்தின் காரணமாக சமூக ஊடகங்களில் நெருப்புக்கண் என்று அழைக்கப்பட்டது. அதே நேரத்தில் பல கப்பல்கள் நைட்ரஜனையும் நீரையும் அதன் மீது பீச்சி அடித்தனர். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய will be found in many nations. இதற்கு முன்பு ஒருபோதும் சம்பவித்திராத விதங்களில் அநேக தேசங்களிலே தீ விபத்துகள், அக்கினி பிழம்புகள் காணப்படும். High-rise buildings will be on fire on a large scale. வானை முட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் உயர்ந்த கட்டடங்கள் பெரிதான அளவிலே தீப்பிடித்து எரியும். Fires in the seas. சமுத்திரத்திலே தீப்பிடித்து எரியும். In the area where sea mining for petroleum and other things take place. கடலிலே ஆழ்துளை ஆராய்ச்சி செய்து எண்ணெய் வளத்துக்காக சேகரிக்கும் இடங்களிலே தீ விபத்துகள் ஏற்படும். Fires in the land and in the fields. நிலப்பரப்புகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் தீ விபத்துகள் ஏற்படும். Large tracts of land will burn. பெரிதான நிலப்பரப்புகள் அப்படியே தீப்பிடித்து எரிந்து வெந்துவிடும். 2021 ஜூலை 2 ஒரு துளையிடும் தளத்திலிருந்து சுமார் 500 தொலைவில் இந்த கசிவு ஏற்பட்டது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 5:15 அளவில் எரிவாயு கசிவு ஏற்பட்டு காலை 10:30 அளவில் தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டது. தீயை முழுவதுமாக அணைக்க 5 ஆனது. மாநில எண்ணெய் நிறுவனமான பெமெக்ஸ் இயங்கு தளத்திலிருந்து சிறிது தூரத்தில் தீ பரவியது. அறிக்கையின்படி பெமெக்ஸின் முதன்மை கியூ மலுப்ஸா எண்ணெய் சேகரிக்கும் ஒரு தளத்துடன் நீருக்கடியில் இணைக்கும் குழாய் ஒன்றில் தீ தொடங்கியது. இது நிறுவனத்தின் மிக முக்கியமானதாகும். இனி காலம் செல்லாது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள்.